தமிழ் ஸ்கொயர் பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து நெஞ்சங்களுக்கு வணக்கம். இன்றைக்கான வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, மெட்ராஸ் கிறிஸ்டின் காலேஜ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ப்ளஸ் டூ பசங்களை பார்த்தீங்கன்னா வந்து பப்ளிக் எக்ஸாம் எல்லாம் முடிஞ்சிருச்சு, எல்லாம் நல்லா பண்ணிப்பீங்க நம்புகிறேன். ஆல் த பெஸ்ட் ஃபார் ரிசல்ட்ஸ், ஓகேங்களா? ஸோ வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய காலேஜ் வந்து அட்மிஷன் ஓப்பன் ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன ப்ரூ இவ்வளோ சீக்கிரம் அட்மிஷன் பண்ணிட்டாங்கன்னா, ஆமாம் சில காலேஜ்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நேற்றே பார்த்தீங்கன்னா நான் வந்து பெட்ரிஷன் காலேஜ் பார்த்தீங்கன்னா வந்து ஓப்பன் பண்ணாங்க. அதை பற்றி நான் ஒரு வீடியோ கூட போட்டுட்ருந்தேன் டீட்டெயிலாக. அதை நீங்கள் பார்க்கலன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து லிங்க் தரேன், அது போய் பாருங்க. ஓகேங்களா? கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த வீடியோ. அந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான காலேஜுக்கு அப்டேட்ஸ்லாம் நான் வந்து நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்கோம். சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த வீடியோ, ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ மெட்ராஸ் கிறிஸ்டின் காலேஜ் பற்றி பார்க்க போகிறோம். இதை பற்றி நான் தெரிஞ்ச ஒரு நாலஞ்சு ஃப்ரெண்ட்ஸுக்கு நல்லா பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க படிக்கிறாங்க, ஓகேங்களா? எக்ஸாம்பிள் ஜெஸ்ஸி, ஏரன், நெட்வின், இந்தமாதிரி ஒரு நாலஞ்சு பேர் படிக்கிறாங்க எனக்கு தெரிஞ்சவங்க. ஸோ அவங்க சொன்னால் இந்தமாதிரி 14th ஓப்பன் ஆகுதுடா, இந்த மாதிரி வந்து அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டுருந்தாங்க. ஸோ அதை நான் அஃபிஷியல் வெப்சைட்லேயும் போய் பார்த்தேன். அதே மாதிரி இனி 17/4/2023 ஓப்பன் ஆகுது அப்படின்னு சொல்லி போட்டுட்ருந்தாங்க. நான் அது ஒரு அஃபிஷியல் இமெயிலில் அஃபிஷியல் வெப்சைட்டு கூட நான் வந்து வெப்சைட் ஐடி கூட தரேன், ஓகேங்களா? டிஸ்கிரிப்ஷனில் போய் ட்ரை பண்ணுங்கள். ப்ளஸ் வந்து இந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் கிறிஸ்டின் காலேஜ் பற்றி பார்க்க போகிறோம். ஃபேக்கல்ட்டிஸ், அதுக்கப்புறம் ட்ரெஸ் கோடு, அதுக்கப்புறம் நார்மலாக என்னென்ன இருக்கோ எல்லாமே பற்றி நாங்கள் பார்க்க போகிறோம், ஓகேங்களா? நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம், ஓகேங்களா? இப்போ வந்து இந்த காலேஜ் எங்கே இருக்கும் போது, மெட்ராஸ் கிறிஸ்டின் காலேஜ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து தாம்பரத்தில் இருக்குது. மெட்ராஸ் கிறிஸ்டின் காலேஜ் எம்சிசி ஷார்ட் ஃபார்மு. நிறைய பேருக்கு தெரியும் அந்த காலேஜை பற்றி, அந்த ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேமஸ்ட் காலேஜஸ், ஓகேங்களா? இன் சென்னை, இன் தமிழ்நாடு சொல்லலாம். ஸோ எல்லாருக்குமே தெரியும் இந்த காலேஜ், நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. இருந்தாலும் தாம்பரத்தில் இருக்குது. ட்ரெயின் விட்டுறோன்னா கொஞ்ச நேரம் நடந்தோடனே இந்த காலேஜ் வந்துடும். ரொம்ப பெரிய கேம்பஸ் இந்த காலேஜ், ஓகே? ரொம்ப பெரிய கேம்பஸ்ஸு, ஒரு ஃபாரஸ்ட் மாதிரி இருக்கும் அப்படியே. நான் அந்த காலேஜ் ட்வைஸ் போயிருக்கேன், ரெண்டு தடவை அந்த காலேஜ் நான் போயிருக்கேன். செம்மையாக இருக்கும், சூப்பராக மெயின்டைன் பண்ணுவாங்க காலேஜ், செம்ம காலேஜ் இது, ஓகேங்களா? அதே மாதிரி இந்த காலேஜ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு கல்ச்சுரல்ஸு, ஒரு எக்ஸ்ப்ளோர் நல்லா செம்மையாக எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் நீங்கள். அப்புறம் நீங்கள் ஈவெண்ட்ஸ் போகலாம், கல்ச்சுரல்ஸ் போகலாம், மற்ற காலேஜுக்கு போகலாம். உங்களுக்கு எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து ஒரு என்கரேஜ் பண்ணுவாங்க, உங்களை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு என்கரேஜ் பண்ணுவாங்க அந்த காலேஜ் மேனேஜ்மெண்ட்டு. அடுத்தது அதே நேரத்தில் உங்களுக்கு எஜுகேஷன் வைஸ்மே நாலேஜு ஸ்கில்ஸ் இதெல்லாம் பற்றி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அங்கே வந்து நல்லாவே உங்களை வந்து ட்ரெயின் பண்ணுவாங்க, நீங்கள் நல்லா கெயின் பண்ணலாம். ஏன்னா என் கூட படிக்கிற பசங்க அதான் நான் சொன்ன ரெண்டு மூணு பேர், அவங்களே பார்த்தீங்கன்னா நல்லா சுற்றுவாங்க காலேஜ் எல்லாத்துக்குமே வருவாங்க. அதே நேரம் பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் வைஸுமே நல்லா ஒரு ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. ஸோ சரியான காலேஜ் இது, ஓகேங்களா? சூப்பர் காலேஜ். ஃபேக்கல்ட்டிஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் சொன்னாங்கன்னா, ஃபேக்கல்ட்டிஸ் பொறுத்த வரைக்கும் வந்து எப்படின்னா வந்து அவங்க வந்து எல்லாருமே வந்து நான் ஒரு சாஃப்டான கேரக்டர் தான். மோஸ்ட் ப்ராபப்ளி கொஞ்சம் கிறிஸ்டின்ஸ் தான் இருப்பாங்க அங்கே, ஏன்னா கிறிஸ்டின் காலேஜ் அது. சூப்பராக அங்கெல்லாம் வந்து நல்ல ஒரு சப்போர்ட்டிவாக தான் பண்ணுவோம், எல்லாமே சப்போர்ட்டிவாக தான் இருப்பாங்க. ஒரு ஒன்று ரெண்டு பேர் தான், அது நார்மலாக எல்லா இடத்துலையுமே இருக்கிறது தான், அவங்க தான் ஒரு மாதிரி இருப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் ட்ரெஸ் கோட் பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா வந்து ட்ரெஸ் கோட் வந்து நீங்கள் வந்து எப்படி சொல்கிறது, பாய்ஸ்க்கு வந்து டிஷர்ட் அலோடு இல்லை, ஐ மீன் டிஷர்ட் போட வேணாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இந்த டோன் ஷர்ட், டோன் பேண்ட்டு, ஓகேங்களா? அதுக்கப்புறம் கேர்ள்ஸுக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து கேர்ள்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து என்ன சொன்னாங்க பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து கேர்ள்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து அதான் ஷால் போடக்கூடாது, ப்ளஸ் வந்து அவங்களையும் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஸ்கின்னி ஐ மீன் லெகின்ஸ் அந்த மாதிரிலாம் போடக்கூடாது, ஜீன்ஸ் போடாது அப்படின்னு சொல்லிட்டுருந்தாங்க, ஓகேங்களா? ஸோ இதுதான் மோஸ்ட்லி வந்து என்ன சொல் ட்ரெஸ் கோடாக இருக்கும். ப்ளஸ் வந்து அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து இப்போ வந்து மெயினான கண்டென்ட் வந்துருக்கீங்களா, ஓப்பன் ஆகி இது வந்து இந்த சர்வர் வந்து இந்த எம்சிசி சர்வர் வந்து பார்த்திங்கன்னா வந்து எப்பவுமே கொஞ்சம் டவுனாக இருக்கும், பிஸியாக இருக்கும். நீங்கள் வந்து ட்ரை பண்ணுறீங்கன்னா போட்டிங்கன்னா வந்து நார்மலாக இந்த மாதிரி ஒரு ஏர்லி மார்னிங், ஒரு நைட், லேட் நைட் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். மற்ற டைமில் நிறைய பேர் வந்து அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணி போடுறது நிறைய பேர் இருப்பாங்க. அதனால் சின்ன ஒரு ஐடியா சஜஷன் அந்த மாதிரி, மற்ற நார்மல் டைம் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். பட் கொஞ்சம் பிஸியாக இருக்கும், சர்வர் கொஞ்சம் டவுனாகவே இருக்கும் அந்த எப்பயுமே எம்சிசி இது சர்வர் மட்டும் அந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகலை, ஆனால் இது வந்து ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் ஓப்பன் ஆகிருக்கு, ஓகேங்களா? இது வந்து நீங்கள் நார்மலாக ஒரு அப்ளிகேஷன் போகிற மாதிரி ரிஜிஸ்ட்ரேஷன் மாரி பண்ணணும், அது போனால் ப்ரிஃபரன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும், அவ்வளோதான். இது எப்படி எடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக நீங்கள் அதுக்கப்புறம் ரிசல்ட் வந்துட்ட பிறகு தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் வந்து போடுற மாதிரி இருக்கும். உங்களோட மார்க்லாம் நீங்கள் அதில் வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அப்ளை பண்ண பிறகு தான் அப்ளிகேஷன் உள்ளே போவோம். அதுக்கப்புறம் உங்கள் மார்க்கு ஏற்ற மாதிரி கவுன்சிலிங் வந்து வரும், அது எம்சிசி வெப்சைட்டில் வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும். அப்போ வந்து உங்களுக்கு சொல்லுவாங்க நம்ம சேனல் அப்டேட் பண்ணுறோம், ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து நீங்கள் அந்த நாளுக்கு வந்து கவுன்சிலிங் போகணும். அப்போ கவுன்சிலிங் போனால் உங்களுக்கு வந்து மார்க் இருந்தால் நீங்கள் உங்களுக்கு அந்த கோர்ஸ் கிடைக்கும், இல்லைனா இல்லை தான். கவுன்சிலிங் போய் தான் எடுப்பாங்க, ஓகேங்களா? அது வந்து உங்களுக்கு நேம் லிஸ்ட் மாதிரி வரும், ஐ மீன் அவங்களே ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க, ஓகேங்களா? அப்படி தான் இருக்கும்.
அதுக்கப்புறம் இது ரிஜிஸ்ட்ரேஷன் தான், அவ்வளோதான். இது பண்ணிங்கன்னா ப்ரிஃபரன்ஸ் கிடைக்கும், உங்களுக்கு முதல் ப்ரிஃபரன்ஸ் கிடைக்கும். இது பண்ணலனா ப்ரிஃபரன்ஸ் கிடைக்காது, அவ்வளோதான். இதனால் இதை பண்ணுறது வந்து ரொம்ப நல்லது, ஓகேங்களா? ஸோ இதை பற்றி சொல்லிடலாம் தான் உங்களுக்கு இந்த வீடியோ நான் போட்டேன், ஓகேங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் தமிழ் ஸ்கேன் பை ஃபோன் நல்லா ஜாலியாக தான் காலேஜ் லைஃப் என்ஜாய் பண்ணுங்கள். சேஸ் வாய்ஸ்.